வணக்கம். தமிழகத்தில் எங்கும் கிடைக்காத விலையில் அனைத்து விதமான தீவன நறுக்கும் இயந்திரங்களும் ஒரே இடத்தில் வாங்க இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு கோவை கொடுமுடி வந்தவாசி. இந்த வீடியோவில் பல்வேறு வகையான தீவன நறுக்கும் இயந்திரங்களுக்கு பற்றி பார்க்கலாங்க. இதேபோல் பல்வேறு வகையான விவசாய கருவிகள் பற்றி தெரிந்து கொள்ள கிரீன் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் இப்போ பார்க்குறது பேசிக் மாடல்னு சொல்லுவோம். இது ஃப்ளைவீல் டைப்புங்க. இது ரெண்டு கத்தி மூணு ரோலருங்க. தீவனத்தை வச்சா தள்ளி கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு ரோலரும் இதில் இருக்குதுங்க. 2 HP மோட்டருங்க. சிங்கிள் பேஸு, வீட்டுக்காரன்லேயே ஓட்டிக்கலாம். பச்சை தீவனம் வர தீவனம் ரெண்டையுமே நறுக்கக்கூடியதுங்க. கருக்கு வச்ச கத்திங்கிறதுனால இது சாணம் பிடிக்க தேவையில்லைங்க, தொடர்ந்து அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா வரத்தீவனம் வெட்டும்போது எல்லா மிஷின்லேயுமே வரத்தீவனத்தை அதையே தொடர்ந்து வெட்டணும்னு சொன்னால் அந்த கத்தியினுடைய கூர்மைத்தன்மை குறையுங்க. பச்சை தீவனம் வெட்டினோம்னா நீண்ட நாள் கத்தி வரும். ரெண்டையுமே நம்ம வரத்தீவனம் பச்சை தீவனம் ரெண்டு நறுக்கணும்னா ரெண்டையும் கலந்து வெட்டிக்கலாமுங்க. இது பாருங்கள், பொதுவாக வந்து ரெண்டு கத்தியினுடைய அளவு சின்னதாக நறுக்கிறதுக்காக மூணு கத்தி வேணும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம இந்த மாடலில் வந்து ரெண்டு கத்தி இருக்கிற அளவே கிட்டத்தட்ட 1/2 இன்ச் குறைவான அளவில் இருக்குங்க. அதிகமாக வேணுங்கிறவங்க ஒரு கத்தி கழட்டிட்டு கூட ஓட்டிக்கிறாங்க. நம்ம தீவனத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கொடுக்கும் பொழுது தான், அந்த அடர்த்தியாக வரும் பொழுது தான் ஷார்ப்பாக வெட்டுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு கத்தை அளவுக்குவே நம்ம கொடுக்கலாமுங்க இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். காளான் பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு கருக்கு கத்தி வேண்டாம்பாங்க, பிளைன் கத்தி வேணும்னாலும் வாங்கிக்கலாமுங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த மிஷினை பார்சல் அனுப்புகிறோம். பார்சலில் வந்து ஃபிட் பண்ணாத தான் புக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஃபிட் பண்ணாத வருங்க, நாங்கள் வீடியோ அனுப்புவோம், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாமுங்க. இந்த பேசிக் மாடல்லேயே இன்னொரு வசதி பார்த்தீங்கன்னா, தானிய அரைக்கிற இயந்திரத்தையும் இதோடு அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் தீவனம் நறுக்கிக்கலாங்க. அந்த பெல்ட்டை கழட்டிட்டு, தீவனம் நறுக்கிற அந்த வீலில் இருக்கிற பெல்ட்டை கழட்டிட்டு, நம்ம தானிய அரைக்கிற இயந்திரத்துக்கு இன்னொரு பெல்ட் இருக்குங்க. அந்த பெல்ட்டை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இதுலேயே தானியம் அரைச்சிக்கலாமுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி மோட்டர் போட்டு தற்போதைய விலை 37,000. அடுத்து நாம் பார்க்குறது பேசிக் மாடல்லையே கவர் செய்யப்பட்ட மாடலுங்க. அதாவது குழந்தையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பாக வேணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க, அவங்களுக்கான மாடல் இதுங்க. இது பார்த்திங்கன்னா 3 ரோலருக்கு பதிலாக விலை குறைவாக வேணுங்கிறக்காக 2 ரோலரில் இந்த கவர் மாடல் வச்சுருக்குறோம்ங்க. நம்ம சாதாரணமாக 6-7 மட்டும் வரைக்குமே அரைக்கலாங்க. 2 ரோலர் இருந்தாலும் அரைக்கும். தீவனத்தை அதிகமாக வைக்கும்போது தள்ளி கொடுக்குறக்காக, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா பின்னாடி இழுத்துட்டுருக்கு, அது தள்ளி கொடுக்குறக்காக தான் இந்த 3 ரோலர் தேவைப்படுங்க. 2 ரோலரும் நல்லாவே இழுத்து வெட்டக்கூடியது தானுங்க. நம்ம தீவனத்தை வச்சுட்டா கூட அதுவே இழுத்து வெட்டிக்கும். நம்ம பேசிக் மாடல் பார்த்த மாதிரியே வர தீவனம் பச்சை தீவனம் ரெண்டையுமே இது வெட்டுங்க. இது ஒரு இடத்துல விழுகிற மாதிரி அந்த வசதியோடு இது கொடுத்துருக்குதுங்க. இதனுடைய சைஸும் 1/2 இன்ச் அளவுலேயே வெட்டக்கூடியதுங்க. இதனுடைய தற்போதைய விலை 27,000ங்க. இதுலேயே 3 ரோலர் மிஷினும் இருக்குதுங்க. அடுத்தது மாடல் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாடலு, வீல் வச்சதுங்க. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக நகர்த்திக்கிட்டு போயிடலாம். இது இப்போ எதுக்கு சிறந்ததாக இருக்குன்னா, ஒரு 4 மாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இது சிறப்பானதாக இருக்குதுங்க. ஏன்னா உள்ளே கொடுக்குற தீவனத்தினுடைய அளவு குறைவாக கொடுக்குற மாதிரி இதில் டிசைன் இருக்குதுங்க. அதனால் நம்ம வந்து ஒரு 4 மாடு, ஒரு மாடு வச்சுருக்கிற 2 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு இது சிறந்தது. இதனுடைய விலை 26,000ங்க. இந்த மாடல் பேர் DT100ங்க. 1 மாட்டிலிருந்து 10 மாடு வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கு இது சிறந்ததுங்க. இது வரத்தீவனம் பச்சைத்தீவனம் தென்னை மட்டையை கூட ரொம்ப எளிமையாக வெட்டக்கூடியதுங்க. 2 HP மோட்டரோடு இதனுடைய விலை 29,500ங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 32,500, 2 HP மோட்டருங்க. DT300ங்கிற மாடல். இது ஒரே இடத்துல வச்சு கூடையில் பிடிச்சிக்கலாமுங்க. வரத்தீவனம் பச்சைத்தீவனம் தென்னை மட்டை எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக வெட்டுங்க. நாம் இப்போ பார்த்த 2 மாடலுமே வீல் வச்சதுங்க. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நகர்த்திக்கிட்டு போகலாம். ஃபார்வேர்டு ரிவர்ஸ் கீர் இருக்குதுங்க. தீவனம் அதிகமாக வச்சு சிக்கிச்சு மோட்ரு சுற்றல அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் கீர் போட்டு இந்த தீவனத்தை வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாமுங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கத்தி வந்து 8 இன்ச் ஒரே நெட்டாக கொடுக்குறதுக்கு போல 4 இன்ச்சாக கொடுத்துருப்பாங்க. அதனால் மோட்டார் லோடு வாங்காத ஓடுங்க. இப்போ பாருங்க, பாதி அளவுக்கு காஞ்ச மட்டது, ஓரளவுக்கு பழுப்பு இருந்துச்சு. இது பொரியல் மாதிரி பாருங்க, எல்லாம் உடச்சி தூள் தூளாக கட் பண்ணிருச்சு. தென்னை மட்டையை தூள் தூளாக நறுக்கிற அளவுக்கான சக்தி வாய்ந்த பிளேடு நம்ம இதில் பொருத்தி இருக்கிறோம். ஆட்டுப்பண்ணை மற்றும் மாட்டுப்பண்ணைக்கு பொருத்தமான சாப் கட்டர் எதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாமுங்க. இப்போ இந்த சாப் கட்டர் 20 மாடுகளுக்கு மேலே 50 ஆடுகளுக்கு மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு பொருத்தமானது. இது லோயர் டைப்புங்க.
தீவனம் வந்து அதிக அளவில் அரைக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னா நம்ம இந்த ஷார்ட்கட்டை தேர்வு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் கீர் இருக்குது, ரெண்டு இடத்துல அவுட்புட் வருங்க, இதில் வந்து ஒரு இடத்துல அவுட்புட் வரும். இந்த டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பாயில் பக்கமாக தீவனம் வெளியே வருங்க, ரெண்டு இடத்துல தீவனம் வெளியே வரும். இப்போ நம்ம இந்த மிஷினில் வந்து கத்தி எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம்ங்க. இப்போ மொத்தம் இதில் வந்து ஆறு கை இருக்குங்க, இதில் ஆறு கையில் மூணு கையில் வந்து கத்தி ஃபிட் பண்ணியிருக்கு. மூணு எக்ஸ்ட்ரா மூணு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வெற்ற தீவனத்தை வெளியே தள்ளுறதுக்கான எக்ஸ்ட்ரா கையாக கொடுத்துருக்குங்க. இந்த ஒவ்வொரு பிளேடினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 இன்ச்சு இருக்குது, நல்லா ஹெவி டைப்பில் இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் இது எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அது எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாங்க. மொத்தம் 3 ரோலர் இருக்குங்க இதில். நம்ம வந்து நல்லா கத்தையாகவே ஒரு அளவுக்கு நம்ம பெரிய கத்தை நம்ம எப்படி கட்டி வச்சுருக்கோமோ அந்த கத்தை கத்தையாகவே எடுத்து இதில் தீவனத்தை நறுக்கிறதுக்கு விடலாமுங்க. சைலேஜு பண்ணுறவங்க அதிக அளவில் தட்டு நறுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 HP மற்றும் 5 HP ரெண்டு வகையான மோட்டர் பொருத்திக்கலாமுங்க. சி இப்போ நாம் பொருத்திருக்கிறது வந்து 3 HP சிங்கிள் பேஸ் மோட்டருங்க. அதிக அளவில் பயன்படுத்துகிறவங்க நல்லா ஹெவியானது நறுக்கணும் அப்படின்னா 5 HP மோட்ரு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம 3 HP மோட்ரு பொருத்தி இருக்கிறோம். ரெண்டு இடத்துல அவுட்புட் வரும்னு சொன்னோம். மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வெளியே வருது. இப்போ நம்ம தென்னமட்டையை அரைக்கிறோங்க. ஹெவியான தீவனங்களை கொடுத்தா கூட இது எளிமையாக அரைச்சிருங்க. இதையே மேல் பக்கத்தோரம் லாக் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் கீழ் பக்கம் அதே மாதிரி இன்னொரு தென்னமட்டையை விடுறோம். இதில் வந்து எளிமையாக கீழ் பக்கம் வந்து அரைச்சி வெளியே வருங்க. 3 HP மோட்டரோட தற்போதைய விலை ரூபாய் 53,000.